இத கணவன் பேரை சொல்லக்கூடாது. பேரை சொல்றது, கணவன் பேரை சொல்றது இன்னைக்கு சொல்ல வைங்க பாப்பீங்க. நம்மள சமுதாயத்து குர்ஆன் சுன்னா பேசுற ஒரு சமுதாயத்துல கணவன் பேரை சொல்லுவீங்க, அந்த மனைவி கணவன் பேரை சொல்றது பெரும்பாவங்களும் நினைக்கிறான். அந்த பேர் கெட்டதுன்றதுக்காக தெரியா, அந்த என்ன கணவன் பேரை சொல்லிடாதீங்க, அஸ்தோஃபிருல்லாஹ் என்ன கெட்ட வார்த்தை பேசின லெவல்ல கணவன் பேரை சொல்றது. அப்துல் ரஹ்மான் என்று ஒரு மனைவி தன்னை கணவனை கூப்பிட்டான்னு வைங்களேன், குர்ஆன் சுன்னாவுடைய ஃபேமிலியில உருவாகின தாய் வந்து என்ன பேரை சொல்லி கூப்பிடுறா அப்படின்னா, ஏ வேற பேரையா சொன்னா, கணவன் பேரை தான் சொல்றாங்க. மனைவியிட பேரை சொல்றதையும் அதட்டமாய் நினைக்கிறான். ஒரு பேரை மனைவியில ராயிஷா அப்படின்னு சத்தம் போட்டா மனைவியில பேரை சொல்லி கூப்பிடாங்க, ஒரு மரியாதை என்ன செய்யுங்க கூப்பிடுங்க, கணவன் பேரை சொல்லி கூப்பிடு. இன்னும் எந்த அளவுக்கு வந்துருக்கு, கணவன் பேரோட மனைவியில பேரோட கணவன் பேரை சேர்த்துடுறாங்க. எங்கிருந்து வந்தது? ஹராமா ஹலாலா? இது ஹராம் ஹலால் கேஸே அல்ல, இது டோட்டல் பயோட பிரச்சனை. விளக்கிட்டா இதுல ஹராம் ஹலால விடுங்க, இதுல ஹராம் ஹலால் கேட்டுட்டீங்க, போடுவது ஹராம். எங்கிருந்து உனக்கு இது வந்து செடி யோசி, எதன் காரணமாக மனைவியுடைய பெயரோடு கணவன் பெயரை நீங்க சேர்க்கிறீங்க? அவ்வளவு நாள் பெத்தெடுத்து வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி செலவழிச்சு நிலம் கொடுத்து ஊடு கொடுத்து உன் போதாத்துக்கு சீதனமும் கொடுத்து முடிச்சு கொடுத்துற வாப்பாட பேர் கேன்சர். பாஸ்போர்ட் எல்லாம் யார பேர் இருக்குதுன்னா இவர பேர் தான் என்ன செய்யுது இருக்குது. இந்த லெவலுக்கு மாத்துறதுக்கு கூடுமா கூடாதுன்னு தவிர எங்கிருந்து உங்களுக்கு இது வந்துச்சு, அப்படி ஜாயின் பண்ணலாம் இடத்த விடுங்க, எங்கிருந்து உங்களுக்கு இது வந்தது அப்படின்ற சிந்தனை வந்தாலே என்ன போதுமானது. அப்ப இந்த மைண்ட் செட், இந்த அளவுக்கான ஒரு இன்னும் சொல்ல போனா திருமதி என்று அவர்ட பேரை சேர்த்துறாங்க, கணவன் பேர் என்ன செஞ்சா பேரே தலையிலா மாறிடுது. அப்ப இந்த மாதிரி அளவுக்கு உங்களுக்கு வந்திருந்த இந்த சிந்தனையுடைய பின்னணி என்ன? அதிகார செல்வாக்கு. வணங்கிட்டா அந்த இடத்துல கணவன் மனைவி என்றதுல ஈக்குவலான ரைட் ஒன்று இல்ல, மனைவி அடிமை கணவன் எஜமானன் என்ற சிந்தனை போகக்கூடிய விளைவு. அதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி, என்னத்துக்கு கல்லாகணும் என்னத்துக்கு புல்லாகணும்னு கேட்குறேன். இந்த அளவுக்கான விஷயத்துல விவாகரத்தை யோசிக்கலுமா? இதுல நீங்க விவாகரத்துன்னு யோசிக்க, விவாகரத்து யோசிக்கலாம். ஏ அதான் சொல்லிட்டாச்சனே, அவன் கல்லானாலும் அவனை தான் ரூம்ல வச்சுட்டீங்க, வணங்கிட்டா புல்லானாலும் அவனை தான் ரூம்ல வச்சுட்டீங்க. இது பேர் யார்? இவர் தான் கணவன் அஞ்சு வருஷத்து ஊற்றி கல்லாயிட்டாரு, சரியா? அவரை வச்சுட்டிருக்கணும், இவர் தான் புல்லு அப்படி இந்த லெவலுக்கு வச்சு செத்தாண்டா சேர்ந்து எரிஞ்சுக்கணும். எந்த லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தாக்கம் நமக்கு இருக்கு. மார்க்கம் நம்மளே காப்பாத்திச்சே தவிர, நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மட சிந்தனையால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உன்னைய மார்க்கம் தான் காப்பாத்திச்சு, அல்லாவுடைய தீன் தான் அவனைய காப்பாத்தி இங்க வச்சிருக்கேன். இல்லையா நீ உன்ட சிந்தனையாலே நீ அடிமைப்படுத்திப்ப. பெண்களுக்கு தான் உங்களோட சொந்த சிந்தனையை மட்டும் நீங்க யோசிச்சு பேசிருந்தா மாட்டை வணங்கிப்பீங்க, கல்ல வணங்கிருப்பீங்க, விளங்கிட்டா சாணத்தை குடிச்சிருப்பீங்க. சொந்த சிந்தனையால பேத்திருந்தா மார்க்கத்துடைய வழிகாட்டல் வர பேத்தா சுதந்திரமா வந்து விவாகரத்து என்கிறது வாழ்க்கையில ஒரு கட்டங்கள்ல உண்டு என்ற புரிதலை தந்து இந்த லெவலுக்கு வந்ததெல்லாம் சுய சிந்தனையில போயிருக்க வந்திருக்காது. சுய சிந்தனையில் உள்ளவன் தான் அந்த வேலையெல்லாம் செய்யறான். இவ்வளவு வேலையும் செய்யக்கூடிய அவன் தான்.